மூன்றாவது முறையாக பெருமைமிகு நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பதவியேற்க இருக்கின்றார்கள். 100 வாக்குறுதிகள் அத்தனையுமே லோக்கல் சப்ஜெக்டை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய விஷயங்கள், அத்தனையுமே இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் சொல்லி பாதியை மட்டும்தான் இப்போ வெளியிட்டு இருக்கின்றார்கள். அதே எனக்காக காத்திருந்து எதிர்பார்த்து நடக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் செய்கின்றேன். தொடர்ந்து என்னுடைய தேர்தல் பரப்புரையையும் என்னுடைய பயணத்தையும் முடக்க வேண்டும் அப்படின்னு பல்வேறு விதத்துல அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும். திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் அக்கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் கே.பி. முருகானந்தம் போட்டியிடுகிறார். கடந்த ஒரு வார காலமாக திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் ஏ.பி. முருகானந்தம் இன்று திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருப்பூர் தெற்கு சட்டப்பேரவை தொகுதியில் தனது பிரச்சாரத்தை மேற்கொண்டார். திருப்பூர் காங்கேயம் சாலையில் உள்ள ஆதி திராவிடர் காலனி, செவ்வந்தம் பாளையம், முத்தனம் பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரப்புரையில் ஈடுபட்ட அவர் மத்திய அரசின் திட்டங்களை பொதுமக்களுக்கு எடுத்துரைத்தார். தொடர்ந்து திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு தான் முன்வைத்துள்ள 100 வாக்குறுதிகள் அடங்கிய புத்தகத்தையும் கொடுத்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் மூன்றாவது முறையாக மத்தியில் பிரதமர் மோடி பிரதமர் ஆவது உறுதி செய்யப்பட்ட இந்த தேர்தலில் அவரிடம் திருப்பூர் மக்களுக்கு தேவையான கோரிக்கைகளை பெற்று தர ஒரு வலிமையான வேட்பாளரை மக்கள் தேர்ந்தெடுக்க விரும்பி தனக்கு முழு ஆதரவு அளித்து வருவதாகவும், தனது பிரச்சாரம் மற்றும் தனது நேரத்தை முடக்குவதற்காக தேர்தல் ஆணையம் திட்டமிட்டு என் மீது வழக்கு பதிவு செய்திருப்பதாகவும், அந்தியூர் பகுதியில் நடைபெற்ற சம்பவத்தின் பாதி வீடியோவை மட்டும் வெளியிட்டு இருப்பதாகவும், முழு வீடியோவையும் வெளியிட்டால் உண்மைத்தன்மை குறித்து தெரியவரும் எனவும், இது குறித்து தங்கள் தரப்பிலும் தேர்தல் பிரிவு அதிகாரிகளிடம் புகார் மனு அளிக்க இருப்பதாகவும் தெரிவித்தார். நம்முடைய திருப்பூர் தெற்கு சட்டமன்றத்தில் மக்களையெல்லாம் சந்தித்து வாக்குகளை சேகரித்துக் கொண்டு இருக்கின்றோம். நல்ல ஒரு உற்சாகமான ஒரு வரவேற்பு, அனுதினமும் ஒரு முன்னேற்றத்தை காண முடிகின்றது. மக்களுடைய எதிர்பார்ப்பு கூடியிருக்கின்றது. மக்கள் ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை நோக்கி நம்மிடத்துல வந்து கொண்டிருக்கின்றார்கள். இது பிரதமருக்கான தேர்தல் என்கின்ற அந்த விஷயத்தை மக்களிடத்துல கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய தரப்புல ஆணித்தனமாக ஒரு வேட்பாளர் இருக்கின்றார்கள், பிரதமர் வேட்பாளர் இருக்கின்றார்கள். மூன்றாவது முறையாக பெருமை மிகு நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பதவியேற்க இருக்கின்றார்கள். ஒட்டுமொத்த நாடே முடிவு செய்து விட்டது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு குறைந்தபட்சம் 450 இடங்கள் கொடுக்க வேண்டும் என்று நாடே முடிவு செய்து விட்டது. அதையே கூட நம்முடைய மக்களிடத்துல கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக தமிழகத்துல நல்லது ஒரு மாற்றத்தை மக்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் ஒரு மாற்றத்தை. நடக்கக்கூடிய அவலங்களை எல்லாம் எடுத்து சொல்லி மக்களிடத்துல வாக்குகளை சேகரித்துக் கொண்டிருக்கின்றோம். அனுதினமும் ஒரு அற்புதமான வரவேற்பை மக்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய முதற்கட்டமாக ஒரு கையேடை கொடுத்திருக்கின்றோம். 100 வாக்குறுதிகள் அத்தனையுமே லோக்கல் சப்ஜெக்டை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய விஷயங்கள், அத்தனையுமே இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் சொல்லி நேற்றைய முன்தினம் எங்களுடைய மாநில தலைவர் பெருமதிப்பிற்குரிய திரு கே அண்ணாமலை எக்ஸ் IPS அவர்கள் வெளியிட்டார்கள். அதைத் தொடர்ந்து அத்தனை பேருக்கும் அந்த கையேடை கொடுத்து நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக தேசிய ஜனநாயக கட்சியின் சார்பாக என்னெல்லாம் வாக்குறுதிகளை கொடுக்க போகின்றோம் என்கின்ற ரீதியில மக்களை அணுகி இருக்கின்றோம். நிச்சயமாக 100% மிகப்பெரிய ஒரு வாக்கு வித்தியாசத்திலே தாமரை சின்னம் நம்முடைய திருப்பூர் பாராளுமன்றத்திலே வெற்றி பெறும். வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பாதியை எடிட் பண்ணி பாதியை போட்டிருக்கிறாங்க. ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, பறக்கும் படை என்று சொல்லக்கூடிய நபர்கள் அது தன்மையாக பேச வேண்டும். வானத்திலிருந்து பறந்து யாரும் வரல, அவர்களும் மனிதர்கள் தான். கடந்து செல்லுகின்ற பொழுது ஒரு விவசாயிகிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க, உரிமையில பேசி கொண்டிருந்தார்கள். அதை பார்த்து விட்டு சும்மா நான் என்னால போக முடியாது. அதனால மரியாதையோடு அத்தனை பேர் இடத்துல நடத்துங்கள். உங்களுக்கு அத்தனை எல்லாருமே ஒத்துழைப்பு தருவதற்காக இருக்கு, எல்லாரும் அதற்காகத்தான் இருக்கின்றார்கள். நீங்க உங்க கடமையை செய்யுங்கள், நாங்கள் எங்களுடைய கடமையை செய்கின்றோம் அப்படின்னு கடந்து செல்லுகின்ற போது அந்த காட்சியை பார்த்துட்டு சும்மா போக முடியாது. அதனால சொன்னேன், அந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், மரியாதையாக பேசுங்கள் அப்படிங்கறதான் ஆரம்பிச்சிருப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம், அதுக்கு முன்னால அவர்கள் மரியாதை இல்லாமல் பேசி இருக்கின்றார்கள் என்று சொல்றேன்.
பாதியை மட்டும்தான் இப்பொழுது வெளியிட்டு இருக்கின்றார்கள். அதே போல அந்த கேமராமேன், அந்த பறக்கும் படையில இருக்கக்கூடிய கேமராமேன் 5 நிமிஷத்துல ஒரு குறிப்பிட்ட ஒரு தொலைக்காட்சிக்கு நேரடியாக அந்த காணொளி எப்படி போகுது, எடுக்கக்கூடிய அந்த காணொளி அப்படின்னு இருந்தாலும் அதை நம்முடைய தேர்தல் அதிகாரிகளிடத்துல ஏதாவது தவறுகள் இருந்தால் தேர்தல் அதிகாரிகளிடத்துல கொடுக்க வேண்டும். 5 நிமிடத்தில் நேரடி ஒளிபரப்பு மாதிரி அதை கொண்டு போய் சேர்க்கின்றார்கள் என்று சொன்னால் அது திட்டமிட்டு எதிர்பார்த்து என்னை எனக்காக காத்திருந்து எதிர்பார்த்து நடக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் செய்கின்றேன். தொடர்ந்து என்னுடைய தேர்தல் பரப்புரையையும் என்னுடைய பயணத்தையும் முடக்க வேண்டும் அப்படின்னு பல்வேறு விதத்துல முயற்சி செய்கின்றார்கள். நான் மக்களிடத்துல கொண்டு போய் விஷயத்தை வைக்கின்றேன். யாரும் எதையுமே மிரட்ட முடியாது. அதையெல்லாம் தாண்டித்தான் நான் களத்திலே நின்று கொண்டிருக்கின்றோம். மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். இந்த முறை தாமரை என்கின்ற அந்த கண்ணோட்டத்தில் மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். அதனால இதெல்லாம் சிறிய விஷயங்கள் தான். இன்றைக்கு நானும் நேற்றைக்கு முழுவதும் தேர்தல் பரப்புரையில இருந்த காரணத்தினால் நானும் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாமல் இருந்தது. முழுமையாக அதை ஒரு ஒரு புகாராக தயார் செய்து இன்றைக்கு நானும் கொடுக்க போகின்றேன். அவங்க அந்த காணொலியை பார்த்தாலே அத்தனை மக்களுக்கும் தெரியும். எடுத்துனே மரியாதையா பேசுங்கள் அப்படின்னு சொன்னோம்னாலே உங்ககிட்ட கேட்கிறேன் மரியாதையா பேசுங்கன்னு சொன்னோம்னா அதுக்கு முன்னால மரியாதை இல்லாம பேசியிருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்ப அதையும் மட்டும் விட்டுட்டு அதுல இருந்து போட வேண்டிய அவசியம் என்ன வாங்கினா அதனுடைய அவசியம் என்ன? இன்னொன்று, தொடர்ந்து ஒரே ஒரு வேட்பாளரை மட்டும் குறிவைத்து நான் பரப்புரை மேற்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து துன்புறுவதற்கான காரணம் என்ன? இன்னொன்று, பொதுமக்களை துன்புறுத்துகிறார்கள். வியாபார பெருங்குடி மக்கள், வியாபாரிகளை, நம்ம விவசாய பெருங்குடி மக்களை துன்புறுத்துகிறார்கள், வியாபாரிகளை துன்புறுத்துகிறார்கள் அப்படிங்கிற பொழுது பார்த்து கொண்டு கடந்து போய் போக முடியாது. அதனால தான் நிறுத்தி அத்தனை பேர் இடத்துல மரியாதையாக பேசுங்கள் அப்படின்னு சொன்னார். அவர்கள் என்ன சொன்னார்கள், உங்கள் மீது நாங்கள் எடுத்துனே உங்கள் மீது வழக்கு போடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. எந்த முகாந்திரத்துல வழக்கு போடுவாங்க அப்படின்னு நான் சொன்னேன், நானும் உங்கள் மீது வழக்கு போடுவேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கின்றேன். முழுமையாக இன்றைக்கு எங்கள் தரப்புலையும் கூட இன்றைக்கு புகார் அளிக்க இருக்கின்றோம். நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்.